ரமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாதி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாச த்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகத்திலிருந்து சில விஷயங்களை எடுத்து திருநாமங்களாக இங்கே அருளி செய்திருக்க. நாடகம் முழுவதும் படிக்கணும்னா நிறைய சமயம் இருக்கும், நிறைய ஸ்லோகங்கள் இருக்கிற அப்படின்னால அது அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு போகணும், வேகமாக படிக்க முடியாது. அதாவது அர்த்தங்கள்லாம் சட்டுன்னு புரியும்னு சொல்ல முடியாது, எத்தனையோ சாஸ்திர அர்த்தங்கள்லாம் உள்ள இருக்கு. ஸ்லோகமாக இருக்கு அப்படின்னால ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள்லாம் கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்போ திருக்குடந்தை தேசியன் பண்ண உபகாரத்தினால அந்த நாடகத்தினுடைய சாரம் நமக்கு இப்போ கிடைச்சின்னு இருக்கு. இந்த திருநாமங்கள் மூலமாக மகாபாரதம் பண்ணும்போது அதை வியாசர் வேகமாக அழிச்சதாலும் அதை அர்த்தம் வேகமாக புரியாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த நாடகம் அப்படி இருக்கு. நம்ம ஆனந்தம் அனுபவிச்சுட்டு போது திடீர்னு சந்தேகம் வரும், இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு பார்க்கணும் தோணும், அப்படி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நாடகத்தினுடைய சாரத்தை சுருக்கி இந்த திருநாமங்களில் நாம் இப்போ சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நாடகத்தில் ரெண்டாவது அங்கம், ரெண்டாவது பாகமாக இருக்கக்கூடியது பரவாதி பங்கம் அப்படின்னு பெயர். பிறவாதிகளை எல்லாம் அடக்கக்கூடிய ஒரு கட்டம். விவேகன் என்னும் ஒரு ராஜா இருந்தா, சுமதி அப்படிங்கிற ஒரு ராஜபத்னி, அவளுடைய ராஜசபையில் வாதம் நடக்கிறது. அதை பற்றி இந்த இதில் சொல்கிறார். முதல்ல சொன்ன மாதிரி குணங்களையே பாத்திரமாக்கியிருக்கார். விவேகன் அப்படின்னு ஒரு குணம், பகுத்தறிவு, அதுதான் ராஜா. சுமதினா நல்ல புத்தின்னு அர்த்தம், அவள் தான் ராணி. இப்படிலாம் குணங்களையே பாத்திரங்கள் ஆக்கியிருக்கார். வேதாந்த அர்த்தங்களையே சொல்லி இதன் மூலம் ஒருத்தன் நல்ல ஞானம் பெற்று அவன் வந்து பகவானுடைய சங்கல்பத்தினாலே அவன் மோட்சத்துக்கு போறதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நாடகம் இது, வேதாந்த நாடகம் இது. இதில் வாதம் பண்ணுறதுக்காக முதல்ல அங்கே வரக்கூடியவர்கள் சிஷ்யனும் குருவும் ரெண்டு பேரும் வரா, ஒரு குருவும் ஒரு சிஷ்யனுமாக வரா. சித்தாந்தம் அப்படிங்கிறவர் தான் குருவாம், வாதம் அப்படிங்கிறவர் தான் சிஷ்யனாம். அதாவது குணங்களே பாத்திரங்களான அப்படின்னால சித்தாந்தம் அப்படிங்கிற ஆச்சாரியன் இருக்கார், வாதம்ங்கிறவர் சிஷ்யனாக இருக்கார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த வாதம் அப்படிங்கிறது சித்தாந்தத்துக்கு அடங்கி தான் இருக்கணும். நம்ம சித்தாந்தத்துக்கு அடங்கி தான் வாதம் பண்ணணுமே தவிர எதிர்த்து வாதம் பண்ணக்கூடாது. குருவுக்கு அடங்கி தானே சிஷ்யன் இருக்கணும். குருவுக்கு அடங்கி சிஷ்யன் இருந்தால் தான் குரு சொல்கிற அர்த்தங்கிறது புரியும். இல்லாட்டா இவன் தாந்தோன் இப்படி ஏதாவது சொன்னான்னா விபரீத அர்த்தங்கள் தான் புரியும். அந்த மாதிரி சித்தாந்தத்துக்கு அடங்கி வாதம் இருந்தால் தான் சித்தாந்த அர்த்தங்கள் புரியும். வாதத்தை சுதந்திரமாக பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தான்னா இந்த சித்தாந்தம் இல்லை, எந்த சித்தாந்தமுமே புரியாது. ஏன்னா பலவிதமான சித்தாந்தங்கள் இருக்குது, பலவிதமான வாதங்கள்லாம் இருக்குது. தர்க்கவாதங்கிறது பௌத்த மதத்திலையும் விசேஷமாக இருக்குது, நியாய மதத்துலேயும் விசேஷமாக இருக்குது, அத்வைத மதத்துலேயும் விசேஷமாக இருக்குது. தர்க்கவாதம் எல்லாத்துலேயுமே விசேஷமாக தான் இருக்குது. அதனால் சித்தாந்தத்துக்கு அடங்கி சித்தாந்தத்தின் பின்னாடி செயல்படக்கூடியதாக இந்த வாதம் அப்படிங்கிறது இருக்கணும். அதை காண்பிப்பதற்காக இது சித்தாந்தங்கிறவர் குருவாக வரார், வாதம் அப்படிங்கிறவர் சிஷ்யனாக வரார். ராஜசபைக்குள்ளே பிரவேசிக்கிறார்.
அந்த பிறவாதிகள் யார் இருக்காளோ அவளை எல்லாம் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்காக குருவானவர் தன்னுடைய சிஷ்யனையே அனுப்புறார், நீயே போய் எல்லாரையும் ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குற சிஷ்யனுக்கு எல்லாத்தையும். அதே மாதிரி ஆரம்பிச்சு குரு கிட்ட உபதேசங்கள்லாம் வாங்கிட்டு அவருடைய அனுமதி எல்லாம் வாங்கிட்டு பரமதங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து எல்லாத்தையும் கண்டனம் பண்ணி சிஷ்யன் ஜெயிக்கிற அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது அங்கத்துல இருக்கு. இதுல இவர் என்ன வாதம் பண்ணார், பரமதங்கள்ல என்ன சொல்றா, இவர் எப்படி ஜெயிச்சார், எல்லாமே நாடகத்துல விஸ்தாரமா இருக்கு. இப்படியானால் ஸ்ரீபாஷ்யத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல பிற மதங்களை பத்தி கண்டனம் இருக்கோ அந்த மாதிரி இங்கேயும் பிற மதங்களை பத்தி கண்டனங்கள்லாம் இந்த ரெண்டாவது பாகத்துல அழகா இருக்கு. அதை வச்சு இப்ப திருநாமங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இதுக்கு முன்னாடி திருநாமங்கள் பார்க்கும்போது யதீந்திரார்பித துர்வாதி விஜயார்த்த பவித்ரகா அப்படின்னு 694வது திருநாமம் பார்த்தோம். நாடகத்துல குரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லும்போது தேசிகன் தன்னுடைய மனசளவுல சுவாமி ஸ்ரீமத் ராமானுஜரே குருவாகவும் தன்னையே சிஷ்யனாகவும் பாவிச்சுக்கிறார். இது நாடகத்துல பல இடத்துல நல்லா தெரியும். இந்த மாதிரியான ஒரு பாவனைகள்லாம் இருந்தாதான் அந்த காவியமே சிரேஷ்டமா வரும், இல்லாட்டா வராது. பொதுவா கதை எழுதுறதை பத்தி சொல்லச்சியே ஒரு பெரிய கதாசிரியர் ஒருத்தர் சொல்லும்போது கதையில இன்னொருத்தருடைய பெயரை வச்சு எழுதுறதை விட தன்னை வச்சு குவிச்சு எழுதுறது சிறப்பா வருது அப்படின்னு சொன்னார். அதாவது நான் அப்படின்னு வச்சு கதை ஆரம்பிக்கணும், நான் போனேன் அப்படின்னு ஆரம்பிச்சு தன்னை பத்தியே கதையா எழுதுறது அந்த கதை நன்னா வருமா, ஏன்னா அந்த பாவங்கிறது இவளுக்குள்ள வரும். அதே போல சுவாமியை தேசிகன் தானே சிஷ்யராகவும் எம்பெருமானார் ஸ்ரீமத் ராமானுஜரே குருவாகவும் வச்சு மனசுக்குள்ள பாவிச்சுண்டு இந்த நாடகத்துல அந்த சம்பவத்தை அழகா கொண்டு போறார். அது எப்படி தெரிகிறது அப்படின்னா, குருவை சேவிக்கும் போது அவர் எம்பெருமானார் பற்றியான ஸ்லோகத்தை சொல்ற, உபவீதினம் ஊர்த்வகுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாககம் த்வாம் சிகையா சேகர சாலினம் பஜாமி அப்படின்னு சொல்ற யதிராஜ சக்தியில இருக்க ஸ்லோகத்தை அப்படியே நினைவுபடுத்துற. முதல்ல ஆரம்பிக்கச்ச ததா பிரவிசிதா குரு சிஷ்ய வேஷதாரிணோ சித்தாந்தவாதோ அப்படின்னு ஆரம்பிச்சு நாடகத்தில் அழகா வரும். யதீந்திர வேஷத்துல இருக்காராம், சன்னியாசி வேஷத்துல இருக்கார் குரு. சாட்சாத்து தத்தாத்திரேயர் மாதிரி இருக்காராம், பகவான் விஷ்ணுவே தத்தாத்திரேயரா அவதாரம் பண்ணி சன்னியாசி தர்மங்களை ஸ்தாபனம் பண்ணார் அப்படின்னு புராணம் சொல்றது. காணாத சாக்கிய பாஷண்டைஹி த்ரீ தர்மோ விலோபிதா திரிதண்ட தாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரக்ஷதாத்ரயி அப்படின்னு, பகவானே திரிதண்ட தாரியா வந்து சன்னியாசி தர்மங்களை ஸ்தாபனம் பண்ணான் இருக்கு. அதே மாதிரி இந்த குரு இருக்க, அப்படி இருக்கும்போது அந்த குருவானவர் சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணி ஒரு தர்ப்பமயமான பவித்திரம் ஒன்று கொடுக்குறார். இந்த பவித்திரத்தை வச்சுட்டு நீ போய் வாதம் பண்ணு அப்படின்னார். எப்படியானால் கல்யாணம் முதலான சமயங்கள்ல முதல்ல ஆரம்பத்துல என்ன பவித்திரம் அக்ஷதையெல்லாம் எடுத்து வச்சு பெரியவராக இருக்கிறவர் அந்த யார் வந்து இந்த கல்யாணத்தை நடத்திக்கிறாரோ அவ கையில கொடுப்பார் அனுகிரகம் பண்ணி, நல்ல காரியம் நடக்கிறது இந்தாங்க பவித்திரத்தை வச்சுக்கோங்க அக்ஷதையோடு கூட ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிச்சு பண்ணுங்கோ, பெரியவாளுடைய அனுமதியோட இவன் ஆரம்பிச்சு பண்ணான்னா அது விசேஷமா நடக்கும். இப்படி இன்னைக்கும் நடந்துருக்கு. அதே மாதிரி இப்ப வாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அழகான காரியமான அப்படின்னால பவித்திரத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் பண்ணி குரு அனுப்புறாராம். பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர்மதா அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லி அனுப்புற, நீ வேதாந்தத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணு, பிற மதங்களை எல்லாம் நீ தள்ளி களை அப்படின்னு அனுகிரகம்லாம் பண்ணி பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு சொல்றார். சிஷ்யனானவர் அந்த பவித்திரத்தை வாங்கிட்டு தன்னுடைய சிரஸ்ல வச்சுண்டு மரியாதைக்காக, அதுக்கப்புறம் தன்னுடைய வலது கையில அந்த பவித்திரத்தை சாத்திக்கிறார். தரிச்சுண்டு அவர் வாதத்துக்கு அங்கேயே வாரம் வாதத்துக்கு ராஜசபையில அவர் வாதத்துக்கு தயாராகிறார் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த பவித்திரத்தை கொடுத்தவர்
குரு. குருங்கிறவர் ராமானுஜர் தானே இங்க. அதனால ராமானுஜர் சுவாமி தேசிக்கன இந்த மாதிரி வாதத்துல மூட்டி இருக்கார் என்ன அர்த்தம்? தன்னுடைய மதத்துல, அதாவது ராமானுஜ சித்தாந்தத்துல பிற்காலத்துல வாதிகள் யார் யார் வந்தாலும் அவளை ஜெயிக்கிறதுக்காகவே தேசியனுடைய அவதாரம். பிற மதத்தினாலே நமக்கு ரோதம் வரக்கூடாது, உபரோதம் வரக்கூடாது, அதுக்காக தேசியன் அவதாரம். அதனால பகவத் ராமானுஜரே சாதிச்சாராம் சொப்னத்துல இவர்களை எல்லாம் ஜெயிச்சு சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணணும்னு. அதையெல்லாம் மனசுல வச்சுண்டு இந்த நாடகத்துல இந்த சம்பவம் அழகா இருக்கு. அதனால திருநாமத்தை சொல்லச்ச, குருவானவர் சிஷ்யனுக்கு பவித்திரம் கொடுத்து அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லாமல், யதீந்திர அர்ப்பித துர்வாதி விஜயார்த்த பவித்திரகா, பகவத் ராமானுஜர் ஆனவர் பவித்திரம் கொடுத்து விஜயம் பண்ணும்படி ஜெயிக்கும்படியாக அனுப்புகிறார், அப்படி அனுப்பப்பட்டவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு திருநாமத்தை அமைக்கிறார். பகவத் ராமானுஜருடைய சங்கல்பத்தினால்தான் தேசிகன் எல்லா மதங்களையும் ஜெயிச்சு நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண முடிஞ்சது. ராமானுஜருடைய அவதாரம் அப்படிங்கிறது அவரோடு முடிஞ்சு போச்சு இல்லை, ராமானுஜர் தன்னுடைய சித்தாந்தத்தை அவர் பிரகாசம் பண்ணார், பல பேருக்கு சொல்லிக் கொடுத்தார், 74 சிம்மாசனாதிபதிகள் ஏற்படுத்தினார், சீபாஷிய சிம்மாசனாதிபதிகள் ஏற்படுத்தினார், பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணார். ஆனால் பிற மதங்கள்லேருந்து உபரோதம் வரும்போது தடுத்துக்கணும் இல்லையோ, நம்ம மதத்துக்கு அவ சொல்ற தோஷங்களை எல்லாம் பரிகாரம் பண்ணணும் இல்லையோ, அதுக்கு பின்னாடி தேசியன் வரைச்ச ராமானுஜரே பரம சந்தோஷத்தோடு கூட தன் அவதாரத்தை அவர் வரைக்கும் கொண்டு போற. அதனால ராமானுஜருடைய அவதாரம் தான் அது, அதோட முடியல, தேசியன் வரைக்கும் அவருடைய அவதாரம் தான். ஏன்னா அந்த காரியம் சேர்த்து நடக்கிறது இல்லையோ, கிரகம் கட்டினா ஒருத்தன் அதுவே வேலி போட்டான், நிலத்தை வாங்கினா போறாது வேலி போடணும், இல்லாட்டா வெளியிலேருந்து ஏதாவது ஒன்று வரும். அந்த மாதிரி வேலி போட்டது சுவாமி தேசிகன், காப்பாற்றி கொடுத்தது சுவாமி தேசிகன். அதனால்தான் பாஷ்யகாருடைய அவதாரம் என்ன சொல்றது தேசிகரே, வெங்கடேசாவதாரோயம் தத் கண்டாம்சோதவா பவேது யதீந்திராம்சா யதீந்திராம்சம். ஏன்னா பாஷ்யகாரர் எடுத்துட்ட காரியம் அப்படிங்கிறது இப்போதான் முடிவாருது, அந்த காரியம் பாதையில் நிற்கிறது, சித்தாந்த பிரவசனம் ஆயிடுச்சு. ஆனால் மறுபடியும் இதை அமுக்கின்ற மற்ற சித்தாந்தங்கள்லாம் வரும். இந்த நாடகத்துல என்ன வரும் கேட்டானா, சுவாவராக கிரமேணன் வரப்போறது, பல பேர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி நம்ம மதத்தை அமுக்குறாளாம், பல மிருகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிருகத்தை சண்டை போடுற மாதிரி, பல வாதிகள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம மதத்தில் சண்டை போட்டு இதை ஒன்றும் இல்லாத பண்ணும்போது எல்லாரையும் ஜெயிக்கிறதாக இங்கே சம்பவம் இருக்கு. அதனால இதில் வரக்கூடிய இந்த விஷயங்களையெல்லாம் வச்சு இனிமே திருநாமங்கள் வரப்போகுது. 695 திருநாமத்திலிருந்து வாதநாமா வாததோஷ வ்யவஸ்தாகரணக்ஷமஹ சூக்ஷ்ம சூக்ஷ்மதர அத்யந்த சூக்ஷ்ம பிரஸ்னோத்தரக்ஷமஹ யதீந்திர க்ரந்த சுரபி மனஸ்க பதசேகரஹ சங்கராதி குதிருங்மூர்த ந்யஸ்தவாம பதோஜ்வலஹ குதிருங் மூர்தன்யஸ்தபாத சுவர்ண கடகோஜ்வலஹ இருக்கு. முதல்ல வாதநாமா என்ன ஒரு திருநாமம், வாதம் என்கிற பெயரை உடையவர் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகனுக்கு வாதம் அப்படின்னு பெயரா, இந்த பெயர் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னா, அதான் இந்த இது பெயர்னு அர்த்தம் இல்லை. இந்த அங்கத்துல வாதன் சிஷ்யனாகவும் சித்தாந்தம் அப்படிங்கிற குருவாகவும் வருது. சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்துல ராமானுஜர் குருவாகவும் தான் சிஷ்யனாகவும் இருக்கன்னு அருது. எல்லாம் இந்த நாடகத்தில் இருக்கு அப்படின்னால, அப்போ சிஷ்யன் தான் தேசிகன், வாதம் தான் சிஷ்யன் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது வாதம் தான் தேசிகன் என்ன ஆகும். அதனால தேசிகனுக்கே வாதம் அப்படின்னு பெயர் வைக்கலாமே அப்படின்னு இந்த நாடகத்தை பார்த்தா தோணும். அதனால தான் அழகா வாதன் ஆமா அப்படின்னே திருநாமம் வச்சுட்டு, வாதம் என்கிற பெயரை உடையவர். சுவாமி தேசிகன் பண்ண வாதங்களை எல்லாம் வச்சு பார்த்து, வாதங்கள் மூலம் நம்ம சித்தாந்தத்தை அவர் ஸ்தாபனம் பண்ணதையும் வச்சு பார்த்தோம்னா, பேசாம இவர் வாதம்னே சொல்லலாம் அப்படின்னு தான் தோணும். வாதம் பண்றவர்னா சொல்றத காட்டிலும் வாதமே சொரூபம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு நமக்கே தோன்றது. ஏன்னா பல இடங்கள்ல வாதம் பண்ணி ஜெயிச்சார், இவருடைய சிஷ்யர்கள் மூலம் வாதம் பண்ணி ஜெயிச்சார், இவருடைய சிஷ்யர் குமார வரதாச்சாரியர் அவர் வாதம் பண்ணி அவர் ஜெயிச்சார்னு சரித்திரம் இருக்கு.
இவருடைய சிஷ்யர் தான் பிரம்மதந்த சுதந்திர ஜீயர், அவரும் வாதம் பண்ணி ஜெயிச்சார் அப்படின்னு சரித்திரங்கள்லாம் இருக்கு. அதனால வாத போர்ல விரோதிகளை எல்லாம் ஜெயிச்சு, பிற மதங்களை எல்லாம் ஜெயிச்சு நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணி, அது மட்டுமல்ல அன்னைக்கு தேசிகன் பண்ண அந்த காரியம் இன்னி வரைக்கும் நிலைச்சு நிக்கிறது. 750 வருஷமா இருக்கு கிட்டத்தட்ட. இப்ப என்ன இருக்குன்னு கேட்டானா, நம்ம மதத்துல யாரும் தோஷம் எல்லாம் சொல்றது கிடையாது. ஓ, அந்த மதம் நன்னா இருக்கு, அது ஒரு மதம் அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திக்கிறான். சுவாமி தேசிகன் பண்ண காரியம் என்னன்னு கேட்டா, அன்னைக்கு வாதத்துக்கு பதில் சொன்னாருன்னு மாத்திரம் இல்ல, இன்னும் 10,000 வருஷத்துக்கு யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் தேசிகனுடைய கிரந்தங்கள்ல இருக்கு, தத்துவமுக்தா கலாபத்துல இருக்கு, நியாய சித்தாந்தனத்துல இருக்கு, சததூஷணியில இருக்கு. யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் இருக்கு. அவளை பதிலுக்கு கேட்கறதுக்கு கேள்விகளும் இருக்கு, சததூஷணியில கேள்விகளா இருக்கு, தத்துவமுக்தா கலாபத்துல பதிலா இருக்கு. நம்ம சித்தாந்தத்தை அவ கேள்வி கேட்டா பதிலாக இது இருக்கு. துவே கேட்ட சஸ்திரேனர், ஒன்னு கேட்டம் ஒன்னு சஸ்திரம், கேடனா கேடயம், ஒன்னு கேடயம் இன்னொன்னு ஆயுதம். ஆயுதம் இருக்குன்னா இன்னொருத்தர் அடிக்கிறதுக்கு, கேடயம் இருக்குன்னா அவர் அடிச்சார்னா நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு. இன்னி வரைக்கும் இருக்கு, இன்னி வரைக்கும் அவ கேள்வி கேட்டா நமக்கு கட்டாயம் இதுல பதில் இருக்கும், இதுல இல்லாத போகாது. அந்த மாதிரி அத்தனை பரம உபகாரம் பண்ணிருக்க. அதனால வாதம் அப்படிங்கறதுனாலே நம்ம சித்தாந்தத்தை இன்னி வரைக்கும் காப்பாத்தி கொடுத்த பெருமை தேசியனுக்கு தான். இல்லாட்டா மொத்த பேரும் சேர்ந்து முழுங்கிட்டு போயிருப்பாரு. இந்த அதனால தேசியனை வாதம் பண்றவர் அப்படின்னு சொல்றத காட்டிலும் வாதம்னு சொல்றதே கூட நல்லா இருக்கும். இந்த நாடகத்து சொன்ன ரீதியில வாதம்ங்கிறவர் சிஷ்யனா இருக்கார், தேசிகன் தன்னதானே சிஷ்யனா சொல்லிக்கிறபடினால வாதம் அப்படிங்கிற திருநாமம் தேசிகனுக்கு பொருத்தமா இருக்கு. வாதநாமா, அடுத்த திருநாமம் வாததோஷ வியவஸ்தா கரணக்ஷமஹா. வாதத்தில் வரும் தோஷங்களுக்கு வியவஸ்தை செய்ய வல்லவர் அப்படின்னு அர்த்தம். வாதத்துல சில தோஷங்கள்லாம் உண்டு, வாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. பகவன் இதிலே சிஷ்யன் வந்து குரு கிட்ட கேட்கிறார், சிஷ்யன் குருவின் அனுமதி வாங்கிக்கிறார் வாதம் பண்றதுக்கு. அப்போ 2-3 சந்தேகங்கள்லாம் கேட்கிறார், அதுக்கு குரு பதில் சொல்றாருன்னு நாடகத்தில் வரும். அது வச்சுதான் இந்த திருநாமம் அடுத்த திருநாமம்லாம் வருது. சிஷ்யனுடைய முதல் சந்தேகம் என்னன்னு கேட்டா, பகவன் விக்ரிஷ்ய கதாகரணம் மகர்ஷிபிஹி பிரதிஷித்யதே வாதேன பிராமணம் ஜித்வா கிருஷ்ணஸ்ய பாபிஷ்டஸ்ய பாதவத்வ பிராப்திஷ்ட பிரதிபாத்யதே தத் கதமிதானீம் விஜிகீஷந்தே விபக்ஷவாதினஹா. நீ கேள்வி சுவாமின், வாதத்துல பிராமணர்களை ஜெயிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மனு முதலான மகரிஷிகள்லாம் பிராமணனோட கொடுமை வாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லி இவன் சந்தோஷப்பட்டான்னா மகா பாபம்னு சொல்லியிருக்கு. அந்த பாபத்தினுடைய பலனா அடுத்த ஜென்மத்துல அவன் ஸ்தாவரமா பிறப்பானா, மரமா வந்து பிறப்பானா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்ச நான் போய் எப்படி வாதம் பண்ணுவேன், நான் எப்படி வாதம் பண்றது சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். உண்மையில ஆச்சாரியன் தான் அனுப்பிச்சிருக்கார் இவரை வாதம் பண்ண சொல்றார். இருந்தா கூட இந்த ஒரு சந்தேகம் அவருக்கு வாதம் பண்ணலாமா அப்படிங்கறத இப்பயே ஆச்சாரியன்ட்டே கேட்டு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியன் அனுப்பிச்சார்ன்னா சரியா தான் இருக்கும், அதனால நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறார். குரு பதில் சொல்றாராம், சப்பிரசாதம், ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இப்படி ஒரு கேள்வி கேட்டபடினால சந்தோஷம், சந்தோஷத்தோட சொல்றாரு. சாது புத்தினா துவயா சம்யக் அனுயுஜ்யதே, நல்ல புத்தி இருக்கு உனக்கு, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கற. நல்ல புத்தினா புத்தி ரொம்ப சிறந்ததா இருக்குன்னு மாத்திரம் இல்ல, வினயத்தோட இருக்கு, நல்ல புத்தி இருக்கு, கெட்ட புத்தி இல்ல. ஏன்னா குரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற புத்தி இருக்கோ இல்லையோ, அதுவே ஒரு நல்ல புத்தி தான். நீ சொல்றது வாஸ்தவம் தான், ஆனால் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுங்கிறதுக்காக வாதம் பண்ண வேண்டியதா இருக்கு. சில சமயம் நம்ம மதத்தை யாராவது எதிர்த்து விசித்தாத்வைதம் தப்பு அப்படின்னு சொன்னா வாதம் பண்ணாதானே அவளை ஜெயிக்க முடியும். நாம அவளை வெறுமையானா நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு அவளை ஜெயிக்கிறதுக்காக வாதம் பண்ணல. வாதத்துல 3 விதம் இருக்கு, நியாயசாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. வாதம், ஜல்பம், விதண்டான்னு 3 இருக்கு. வாதம் அப்படின்னா
ஒட்டுக்கொத்த விஷயத்தை தெரிஞ்சு நிர்ணயம் பண்றதுக்காக பண்றது வாதம்னு பெயர். ஜல்பம் அப்படின்னா நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ புத்திசாலியா நான் புத்திசாலியா அப்படின்னு போட்டா போட்டி போட்டு யார் யாரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது ஜல்பம் அப்படின்னு பெயர். வாதம்னா போட்டா போட்டி கிடையாது, விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவர் ஒன்று சொல்லுவார், இல்லை எனக்கு இப்படி தோன்றதே அப்படின்னு அவர் ஒன்று சொல்லுவார், இல்லை இதுதான் சரின்னு சொல்லுவார், இல்லை அதுக்கு மேலே சந்தேகம் இருக்கேன்னு ஆட்சேபம் பண்ணுவார். இப்படி ஒருத்தர் கூறுதார் நல்ல எண்ணத்தில் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சதஸ்லாம் இப்போ ஹீபாஷிய சதஸ்லாம் ரெண்டு மகான்கள் கலந்துனா பண்ணுற மாதிரி இதுக்கெல்லாம் வாதம்னு பெயர். அதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய சர்ச்சை. ஜல்பம்னா அப்படி கிடையாது, ஜெயிக்கணும், ஒரு அகங்காரம் படிச்சு நான் பெரியவன் உன்னை தோக்கடிக்கிறேன் பார் அப்படின்னு அதுக்காக பண்றது ஜல்பம்னு பெயர். விதண்டா அப்படின்னு மூணாவது, விதண்டானா ஜெயிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்றது தப்புனா விதண்டாவாதம், நீ சொல்றது தப்புனா நீ என்ன சொல்லானா நான் சொல்ல மாட்டேன் ஆனா நீ சொல்றது தப்புன்னு மட்டும் சொல்லுவேன், உன்னை சொல்ல விட மாட்டேன் அப்படின்னு வெறும் பரதூஷணம் மாத்திரம் பண்ணி தன்னுடைய மதத்தை ஸ்தாபனங்கள்லாம் இல்லாமல் பிற மதத்தை தூஷணம் மாத்திரம் பண்ணுறதுக்கு விதண்டா அப்படின்றேன். இந்த மூணையுமே சேர்த்து வாதம்னு லோகத்தில் நம்ம சொல்கிறோம், லௌகிக வார்த்தையில் சொல்லும்போது மூணுத்துக்கு சேர்த்து வாதம் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம விதண்டா வாதம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் சாஸ்திரத்தில் பார்த்தா வாதம்னா அர்த்தம் வேற, ஜெல்பம்னா அர்த்தம் வேற, விதண்டானா அர்த்தம் வேற. இதில் பிராமணர்களோடு கூட மகான்களோடு கூட வாதம் பண்ணலாம், அதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட பேசலாம், சர்ச்சை நடத்தலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஜல்பமும் விதண்டாவும் பண்ணக்கூடாது. உன்னை காட்டில் நான் பெரியவன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவளோட போய் சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது, அகங்காரம் பிடிச்சி வாதம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாதான் மனுஸ்மிருதி சொன்னார், நீ அவரை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அவரை தாழ்மையாக நினைச்சு உன்னை உயர்ந்தவனாக நினைச்சு நீ வாதப்போர் பண்ணியானால் அது உனக்கு மகாபாபமாகும், அது அடுத்த ஜென்மத்தில் மரமாக பிறக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு மனுஸ்மிருதியில் சொன்னது இந்த விஷயத்தை வச்சுட்டு தான். நீ ஜல்பவாதம் பண்ணக்கூடாது, விதண்டாவாதம் பண்ணக்கூடாது, பின்ன என்ன கேட்டால் தத்த ஜிஜ்ஞாசா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வாதங்கள்லாம் மகான்களோட பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டால் நம்ம சித்தாந்தம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிவன் நாராயணன் பரதத்துவம் இல்லை அப்படின்னும் நாராயணன் மோட்சம் கொடுக்குறவன் இல்லை அப்படின்னும் வேதத்தில் நாராயணனை சொல்லலை அப்படின்னும் ஈஸ்வரனே கிடையாது அப்படின்னும் அவைதிகமாகவும் நிரீஸ்வரவாதமும் இந்த மாதிரிலாம் பண்ணுறார்கள், அவளோட ஜெல்பவாதமும் பண்ணலாம் விதண்டாவாதமும் பண்ணலாம், தப்பு கிடையாது, அவளை தோக்கடிக்கணும் ஏதாவது பிரகாரத்தினால, அதனால் அவகிட்ட எது வேணால் பண்ணலாம் அது தப்பு கிடையாது, நல்லவாள் கிட்ட தான் நல்ல ரீதியில் பேசணும். நாஸ்திகனாகவும் வேத நிந்தகனாகவும் ஈஸ்வரனை தூஷிக்கிறனாகவும் இப்படியெல்லாம் இருக்கான்னா அவங்ககிட்ட அவன் என்ன பாஷையில் பேசுகிறானோ அதே பாஷையில் பேசலாம், அதாவது அவன் வாதத்தில் இருந்தால் இவனும் வாதத்தில் இறங்கலாம், அவன் பழிக்க ஆரம்பிச்சான்னா இவரும் பழிக்க ஆரம்பிக்கலாம், அவர்கள்கிட்ட இது செய்யலாம், இதுக்கு பாபம் கிடையாது தோஷம் கிடையாது. அதனால் இப்போ குரு என்ன சொல்கிறான்னா நீ ஆளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோ, உங்ககிட்ட வர பிற மதக்காரர்கள்லாம் ஈஸ்வர தூஷணம் நம்ம சித்தாந்த தூஷணம் இதெல்லாம் பண்ணானா வைதிக சித்தாந்த தூஷணங்கள்லாம் பண்ணா அப்போ நீ எப்படி வேணா அவளோட வாதம் பண்ணலாம் அது தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு வியவஸ்தா வாதத்தில் யார் யார்கிட்ட எப்படி வாதம் பண்ணணும்னு வியவஸ்தா, வியவஸ்தா கரணக்ஷமாக அந்த வியவஸ்தையை செய்ய வல்லவர் குரு தான் இந்த வியவஸ்தையெல்லாம் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாதம் இருக்கோ இந்த வாதத்தை நீ பண்ணுன்னு சிஷ்யனை சொல்லி அனுப்புற, என் வாதத்தை குருவே பண்ணலாமேனா அவர் சொல்றார், வர்ணாசிரம ஜாதி கோத்திர பிரபர குல சரண தேச காலாதி விஷய பேதேன விவஸ்திதைவிஹி விதி நிஷேத மரியாதா ததகம் இதானீம் பரிகிரகீத நியமானுகுணம். அப்பா நான் ஒரு நியமம் வச்சுட்டு இருக்கேன், எத்தனையோ நியமங்கள்லாம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாஸ்திரம் அப்படிங்கிறது கிடையாது, ஒன்று ஒன்றுக்கும் வரவரை உண்டு, நான்கு ஜாதிகள் நான்கு ஆசிரமங்கள் அனுலோம பிரதிலோம ஜாதிகள் கோத்திரங்கள் ரிஷிகள் குலம் வேதசாகை தேசம் காலம் வைதிகம் லௌகிகங்கிற வித்தியாசம் இதெல்லாம் வச்சு சாஸ்திரங்களுக்கு நிறைய வரையறைகள்லாம் வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே சாஸ்திரம் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு ஒரு ஜாதிக்கும் சாஸ்திரம் வேற, ஒரு ஒரு ஆசிரமத்துக்கும் சாஸ்திரம் வேற, கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா அதுக்கு வேற, சன்னியாசாசிரமம்னா வேற, பிரம்மச்சாரி ஆசிரமம்னா வேற, அந்த மாதிரி கோத்திரங்கள் ஒன்று ஒன்றுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு,
அந்தந்த குலத்தை சேர்ந்தவனா இருந்தா அது இதுக்கு வேற வேற தர்மங்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப நான் சன்னியாச ஆசிரமத்துல இருக்கேன், நான் இப்ப போய் வாதம் பண்றதுக்கு நான் விரும்பல. சன்னியாச ஆசிரமத்துல பெருசா இந்த காரியெல்லாம் செய்யக்கூடாது, அதனால ஒன்னு அனுப்புறேன், நீ போய் வாதம் பண்ணு அப்படின்னு சிஷ்யன் அனுப்புற. கௌசிகை வராகவம், எப்படியானா விஸ்வாமித்திரர் பெருமாள் ஸ்ரீராமனை கூட்டுன்னு போறார் யாகத்துல நான் நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. யாகத்துல ஹிம்சை பண்ணக்கூடிய அசுரர்களை எல்லாம் கொல்லணுங்கிறதுக்காக. ஏன் இவரே கொல்லக்கூடாதோ? விஸ்வாமித்திரே மகாபலிஷ்டர், மகா அஸ்திர சஸ்திர சாமர்த்தியங்கள்லாம் உள்ளவர், அவரே க்ஷத்திரியரா இருந்தவர். அது மட்டுமல்ல, இப்ப மகரிஷி ஆயிருக்கார், பிரம்மரிஷி ஆயிருக்கார். பிரம்மரிஷியானா இன்னும் சக்தி அதிகம். ஒரு ஹுங்காரத்தினாலேயே இவரை கொண்டுடலாம், ஹும் அப்படின்னு சொன்னா போறோம், அசுரர்கள்லாம் சாம்பல் ஆயிடுவா. அப்படிப்பட்ட சக்தி எல்லாம் இவருக்கு உண்டு, ஆனா விஸ்வாமித்திரர் அவர் பண்ணல. தேஷாம் நிக்ரஹணே சக்தா ஸ்வயம் குசிகநந்தனா அப்படின்னு ராமாயணத்தில் வரும். விஸ்வாமித்திரர் வந்து கேட்டார்னா அவர் ஒண்ணு தன்னால செய்ய முடியலங்கிற அப்படின்னா வந்து கேட்கல. தசரதர் கிட்ட இருந்து ராவணன் எங்கிட்ட அனுப்பிச்சுடு அப்படிங்கிறார். தன்னால முடியாத காரியம் அப்படிங்கறதுனால கேட்கல, இவரால் எல்லாம் முடியும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு. விஸ்வாமித்திரர் கேட்டார்னா அவர் ஏதோ தங்காணி ஆனங்கிறதுக்காக கேட்டாரனோ, தன்னால முடியாத அப்படின்னால உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறானோ நினைக்காதேன். அவர் நினைச்சா எதுவானாலும் முடியும். அவர் முன்னாடியும் அசுரால் அழிக்க முடியும், அதாவது க்ஷத்திரியா இருந்தாலும் அசுரால் அழிக்க முடியும், இப்ப பிராமணராக இருக்கச்சியும் அசுரால் அழிக்க முடியும். இதெல்லாம் பெரிய காரியமே கிடையாது. அவர் வந்து கேட்கறதுல ஏதோ சூக்ஷம் இருக்கு அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் எப்படி ஆனவர், விஸ்வாமித்திரர் என்ன சொல்ற, நான் யாக தீட்சை பண்ணிக்கிறேன், யாக தீட்சை பண்ணிட்ட அப்புறம் இதுல கண்ணாமனான் கோப தாபங்களோ இன்னொருத்தரை ஹிம்சை பண்றதோ பண்ணக்கூடாது. யாகத்துக்கு அத்வரம் அப்படின்னு பெயர். துவரம் அப்படின்னா ஹிம்சா, அத்வரம்னா ஹிம்சை இல்லாத இடம். யாகத்துல ஹிம்சைங்கிறதே துளியும் கிடையாது. வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அது மட்டும் அப்படியே யாகம் போயிட்டு இருக்கும். இவன் இவனா அதிகப்படி யாரையும் துன்புறுத்துறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு விரக்ஷத்தை வெட்டினா கூட யாகத்துல வந்து ஐயோ அந்த விரக்ஷத்தை வெட்டுறோமேன்னு மந்திரம் வரும். விரக்ஷத்தை வெட்டுறதுக்கு, விரக்ஷமே நான் உன்னை வெட்டுறேன், இது வந்து நீ க்ஷமிச்சுக்கணும், நீ இன்னும் மேலும் மேலும் நன்னா வளரணும் அப்படின்னு இப்படியெல்லாம் மந்திரங்கள்லாம் வரும். அதனால ஹிம்சை இல்லாத இடம் யாகத்துல ஏதாவது ஆடு முதலானது பலி கொடுக்கறதுன்னு ஒன்று உண்டு, ஆனா அது கூட ஹிம்சை கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அது எப்படின்னு ஒரு சமயம் பார்க்கலாம். அதனால ஹிம்சை இல்லாத இருக்கிற இந்த யாகத்துல அசுரால்லாம் வரும்போது அவளை ஹிம்சை பண்ணணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் விரும்பல. யாக தீட்சை பண்ணிட்டுட்டார்னா எந்த ஹிம்சையும் இருக்கக்கூடாது அப்படின்னார். அதுக்காக இதை பண்றாருன்னா க்ஷத்திரியரை கூப்பிடுற, க்ஷத்திரியர்களுக்கு இதுதானே, அவளுக்கு தர்மம் இது. தர்ம காரியம் நடக்கும்போது அதுல உபரோதம் வந்தா அந்த உபரோதத்தை எல்லாம் அவ நீக்கி இவளுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது க்ஷத்திரிய தர்மம். யுத்தத்துல சத்ருக்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது க்ஷத்திரிய தர்மம். அதனால சத்திரியரான தசரதர்கிட்ட போய் உன் பையனை அனுப்பிச்சு என் யாகத்தை நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற. ஆக விஸ்வாமித்திரர் ஸ்வயம் சக்தரா இருந்தா கூட, தன்னால முடியுமானா கூட யாகம் பண்றார் அப்படின்னு ஒரு அவஸ்தையில இருந்தபடினால அதுக்கு உட்பட்டு எப்படியானா ராமனை கொண்டு சத்ருக்களை எல்லாம் நிரசனம் பண்ணாரோ அதே மாதிரிதான் இப்ப குரு இருக்க. குரு சன்னியாசாசிரமத்துல இருக்கிறபடினால நான் அதிகமா பரமதங்கள்லாம் பேசி அவரோட வாதங்கள்லாம் பண்ணி இதெல்லாம் பண்றது என் சொரூபத்துக்கு ஏற்றதில்லை. சன்னியாசிகள்லாம் பகவன் நாம ஸ்மரணம் பண்ணணும், அந்த மாதிரி காலம் கழிக்கணே தவிர வெறும் அங்கங்க போய் தலை கொடுத்து இது பண்ணக்கூடாது. அதனால நீ போ அப்படிங்கிற சிஷ்யனை அனுப்புற. இப்படியாக குருவே அனுப்பிச்ச இந்த மாதிரி வாதங்கள்லாம் பண்ணலாமா அப்படின்னா, அப்ப அதுக்கு வியவஸ்தை எல்லாம் சொல்லி நீ வந்து பிற மதங்கள் நாஸ்திக மதங்களோட கூட ஜல்பம்லாம் கூட பண்ணலாம், தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்றதாக இங்க வருது. தூரே பவது தே வீர ஜல்ப சக விதண்டயா தொமே வஸ்திர வாதாத்மா நிருந்தி பரிபந்தினஹா. வீரபுருஷனே, ஜல்பம் விதண்டா இது ரெண்டுத்தையும் விட்டுடு, இது ரெண்டும் வேண்டாம். திடமான வாதமாக நீ இருந்து நீ ஜெயிக்கணும், நம்முடைய தடைகளை எல்லாம் போக்கடிக்கணும் அப்படின்னார்.
அப்படி ஏதாவது வேத ஈஸ்வர விதூஷகர்கள் வந்தா தூஷம் பண்றா வந்தா அப்ப ஜல்ப விதண்டையும் பண்ணி அவளை ஜெயிக்க வேண்டியதுதான் முக்கியம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி அனுப்புறேன். சிஷ்யன் வந்து அஞ்சலி பந்தத்தோடு கூட தேவரீர் எப்படி சொல்றதோ அப்படியே அடியேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாதம் பண்ண போறதாக நாடகத்துல இருக்கு. அது வச்சுன்னு இந்த திருநாமம் வாத தோஷ வியவஸ்தா கரணக்ஷமஹ அப்படின்னு சுவாமி தேசியன் வந்து அமிர்தாஸ்வாதி அப்படின்னு ஒரு பிரபந்தம், அதுல கடைசியில சுவாமி எம்பெருமானார் ராமானுஜரை பத்தி ஒரு பாசுரம் சாதிச்சிருக்க. அந்த பாசுரத்துல சலம் தவிர்ந்து வாது செய்து சாடி மூண்ட மின்டரை சரிவிலேன் என கனை துரைத்த எதிராசரதம் வளந்தருங்கை வளந்தருங்க நாயனார் வளைக்கு செய்த கீர்த்தியால் வாரி பால தாமதென்று மாசில் வாழி வாழியே அப்படின்னு பகவத் ராமானுஜருடைய கீர்த்தி வாழி வாழியே எப்பொழுதும் வாழணும் அப்படின்னு அதுக்கு வாழ்க அப்படின்னு பல்லாண்டு பாடுற. அப்போ சலம் தவிர்ந்து வாது செய்து சாடி மூட மின்டரை அப்படின்னு சலம் முதலானதெல்லாம் விட்டுட்டு வாதம் செய்து எல்லாரையும் ஜெயிப்பேன் அப்படின்னு கர்ஜித்து சொன்னார் ஸ்ரீமத் ராமானுஜர் அப்படின்னார். அதுல வாதம் செய்யும் போது சலம் தவிர்ந்து அப்படின்னு இருக்கு. வாதத்துல சலம் அப்படிங்கிறது கூடாது. சலம்னா அவன் ஒரு அர்த்தம் வச்சு சொல்லுவான், இவர் வேற ஒரு அர்த்தம் சொல்லி அவனோட சண்டை போடுறது அப்படிங்கறதெல்லாம் சலம்னு பெயர். அந்த மாதிரி சலம் எல்லாம் வாதத்துல பண்ணக்கூடாது. அதனால வாதத்துல என்னென்ன கூடாதோ அதெல்லாம் தவிர்த்துட்டு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வாதம் செய்து ஜெயிச்சவர் சுவாமி எம்பெருமானார் அப்படின்னு அந்த பாட்டுல வந்து அவருக்கு பல்லாண்டு பாடுறதா ஒரு பாட்டு, அதை நாம இங்க நினைக்கிறோம். அதே மாதிரியாக சலம் முதலானதெல்லாம் விட்டுட்டு எப்படி இப்படி வாதம் பண்ணணுமோ அப்படி வாதம் பண்றதை பத்தி இங்க நாடகத்துல சொல்லியிருக்கார். அடுத்த திருநாமம் சூக்ஷ்ம சூக்ஷ்மதர அத்யந்த சூக்ஷ்ம பிரஸ்னோத்தர க்ஷமஹா. சூக்ஷ்மமாயும் அதைவிட மிக சூக்ஷ்மமாகவும் எல்லாவற்றையும் விட மிக மிக சூக்ஷ்மமாகவும் கேள்விகளையும் பதில்களையும் சொல்ல வல்லவர் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து சிஷ்யன் சில சந்தேகங்கள்லாம் கேட்க குரு அதுக்கு பதில் சொல்றார் அப்படின்னு வருது. அதில் சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்கும்போது அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கு. ஒரு சந்தேகம் கேட்குறார் சிஷ்யன், அதில் ஒரு ஸ்லோகத்தில் மூணு சந்தேகம் கேட்குறார். ஒரு ஒரு சந்தேகம் கேட்கும்போதும் ஆச்சாரியனுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் கேள்வி சந்தேகமாக கேட்கச்சா ஆஹா சூக்ஷமாக கேட்குறியே அப்படின்னார். ரெண்டாவது கேள்வி சந்தேகம் கேட்கச்சா ஆஹா இது அதோட சூக்ஷ்மமாக இருக்கே அப்படின்னார். மூணாவது கேள்வி சந்தேகமாக கேட்கச்சா ஆஹா இது எல்லாத்த காட்டும் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மூணுத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சூக்ஷ்மமான பதில் இது ஆச்சாரியன் சொல்கிறார். இப்படியாக சிஷ்யனுடைய சந்தேகத்துக்கு பதில் சொல்ல அப்படியானால் இனிமேல் நான் வாதத்தில் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சிஷ்யன் விடவித்துன்னு போகிறாராம். ரொம்ப முக்கியமான கேள்விகள், அதுவும் சூக்ஷ்மமான கேள்விகள். நம்ம சித்தாந்தத்தில் கேள்வி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி, பிற மதத்தினர்தான் நம்ம சித்தாந்தத்தில் கேட்டால் பதில் தெரியணும் முடியும். அதுக்காக இங்கே இருக்கு ஆதிஷ்யஸ்வயம் அந்யதா நியமயன் ஆத்த கதம் கல்பிதா சாமக்ரீ வசதுர்நிவார விருஜினே சிஷ்டா நிவத்தி கதம் ஸ்வேச்சாபாவித துஷ்கிருதஸ்ய கதம் தண்டஸ்வயம் பாதிதா த்ரிஷ்வப்யத்ர நகாசிதஸ்தி விஹதி கர்மோபதௌ சாவதௌ. இவர் கேட்கறதும் அவர் பதில் சொல்றதும் எல்லா ஸ்லோக ரூபமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல சூக்ஷ்மமான இப்படி கேள்விகளும் சூக்ஷ்மமான பதிலும் சுவாமி தேசியனால் தான் சொல்ல முடியும் அப்படிங்கறத வச்சிருந்து இந்த திருநாமம். இந்த திருநாமத்துக்கு அர்த்தம் பார்த்தா விஸ்தாரமா எழுதியிருக்காடிய ரெண்டு பக்கத்துக்கு இருக்கு. நாடகத்துல அவர் கேட்கிற கேள்வி பதில் சம்பாதம். முதல் கேள்வி என்னன்னு கேட்டா ஆதிஷ்ய ஸ்வயம் அந்யசா அவசியம் தெரிஞ்சுக்கணும். சிஷ்யனுடைய முதல் சந்தேகம் நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான் இது. இதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார் அப்படிங்கறத பார்க்கணும். முதல் கேள்வி ஆதிஷ்யஸ்வயம் அந்யதா நியமயன் ஆத்மகதம் கல்பிதா. பகவான் ஈஸ்வரன் தான் சாஸ்திரங்களை எல்லாம் பிரவர்த்தனம் பண்ணார், வேதம் முதலானதெல்லாம். அதுல இது தர்மம் அப்படின்னும் இது தர்மம் அதர்மம்னு எடுத்து காமிக்கிறார்.
இதை செய்யலாம் அப்படின்னும் இதை செய்யக்கூடாது அப்படின்னும் அதில் சொன்னோம் நமன் தான், ஈஸ்வரன் தான். இந்த விவஸ்தையெல்லாம் ஈஸ்வரன் தான் பண்ணியிருக்கான். ஆனால் அதே ஈஸ்வரனே நம்மளை பாப காரியத்தை ஏன் பண்ண வைக்கிறான்? மனுஷன் பாப காரியம் பண்ணுறான், ஈஸ்வரன் தான் பண்ண வைக்கிறான். ஏன்னா மனுஷனால சுயமாக எந்த காரியமும் பண்ண முடியாது, எல்லாமே பண்ணி வைக்கிறவன் ஆட்டி வைக்கிறவன் ஈஸ்வரன் தானே. அதனால் ஈஸ்வரன் தான் பண்ணி வைக்கிறான். ஈஸ்வரனே தானே பாப காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் எழுதி வச்சுட்டு அப்புறம் நம்ம ஏன் பாப காரியம் பண்ண வைக்கிறான்? அவன் நம்மளை நல்ல காரியம் பண்ண வைக்கலாம் இல்லையோ, ஏன் பாப காரியம் பண்ண வைக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி. முதல் கேள்வி, ஈஸ்வரன் பண்ண வைக்கல, நானே தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அவன் பண்ணி வச்சாதான் நம்மளால பண்ண முடியும். நம்ம கண்ணு இமைக்கிறது கூட ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தால் தான் நமக்கு நடக்கும், இல்லாட்டா நடக்காது. அப்போ நம்மளை பாப காரியம் பண்ண வைக்கிறோம் அவன் தானே, ஏன் பண்ண வச்சா? கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பண்ண வச்சான்னா அது எப்படி அப்படிங்கிறது முதல் கேள்வி. இது சூக்ஷமான கேள்வி என்ன ஆச்சாரியன் ஆஹா சூக்ஷமாக கேட்டே அப்படின்னா அடியான் ரெண்டாவது ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது சந்தேகம் என்ன? சாமக்ரீவச துர்நிவார விருஜினே சிஷ்டா நிவத்தி கதம். ஒரு மனுஷன் ஒரு பாப காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான்னா அதுக்கு காரணம் சாம ஏதோ இருக்கு, இவனுடைய கர்மந்தான் காரணமா இருக்கு. அந்த காரண வசத்தினாலே இவன் வந்து பாப செயலில் ஈடுபடுறான் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கச்ச பாபத்தை செய்யாதே அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்றது இருக்கும் இல்லையோ, அது புரிந்தல. ஏன்னா செய்யாதே அப்படின்னு சொல்லியும் பிரயோஜனம் இல்லையே, இவன் செய்யறான்னு இவனுடைய கர்மாதீனமாக தானே செய்கிறான். ஏன் ஒருத்த எப்பவுமே பாபம் செய்கிறான், ஏன் இன்னொருத்த எப்பவுமே புண்ணியம் செய்கிறான்? இவனுக்கே நல்ல புத்தி வந்து இவன் புண்ணிய காரியத்தை செய்கிறான், இன்னொருத்தனுக்கு கெட்ட புத்தி வந்து பாப காரியத்தை செய்கிறான், அவனுக்கு நல்லதில் துவேஷம் வருது, ஏன் அது? அவனுடைய பாபம் தான் காரணம். இவன் என்ன பாபம் பண்ணானோ இவனுக்கு புத்தியே கெட்டு போயிடுது. அவன் நல்ல புண்ணியம் பண்ணிருக்காம போலிருக்கு, அவனுக்கு புத்தி நல்ல புத்தியா இருக்கு, அவன் நல்ல காரியம் செய்யறான். அப்ப இவன் கெட்ட காரியம் செய்யறதுக்கு காரணம் இவனுடைய பாபம், நல்ல காரியம் செய்யறதுக்கு காரணம் இவனுடைய புண்ணியம், அவ்வளவுதானே? அப்போ புண்ணியத்தினால நல்ல காரியமும் பாபத்தினால பாப காரியமும் இவன் செய்யறான்னு இருக்கும்போது இதுல சாஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனம்? செய்யாதே அப்படின்னு சொல்றதுனால என்ன? ஏன்னா சாஸ்திரம் செய்யாதேன்னு சொன்னா கூட இவன் பாபத்தினுடைய பலனை இவன் செய்ய தானே போறான். இவனுக்கு புத்தி கெட்டு போனதுங்கிறது பாபத்தினுடைய பலனா தானே வருது. போன ஜென்மத்தில் செஞ்ச ஏதோ பாபம் அந்த பாபத்தினுடைய பலனா இந்த ஜென்மத்தில் புத்தி கெட்டு போய் நல்லதே தோணாம இருக்கு அப்படின்னா இவங்கிட்ட போய் சாஸ்திரம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நல்லவங்கிட்டையும் சாஸ்திரம் தேவையில்லை, கெட்டவங்கிட்டையும் சாஸ்திரம் தேவையில்லை. லோகத்துல எல்லாருமே அவளுடைய கர்மங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல புத்தியோ கெட்ட புத்தியோ வந்து நல்ல காரியமோ கெட்ட காரியமோ செய்ய போறான். அதுக்கெல்லாம் காரணம் அவ பண்ண கர்மா தான். அதனால் அந்த கர்மா தீனமாக அது தானாக நடக்கப்படுது. இதில் சாஸ்திரங்கிறது எதுக்கு, யாருக்கு, யார் இது சாஸ்திரத்தை கேட்டு நடக்க போறா? சாஸ்திரத்தை கேட்டாலும் இவன் கர்மா தீனமாக தான் நடக்கும். சாஸ்திரத்தை கேட்கலாம் திறப்போம், கேட்டு அதையும் விட்டுட்டு இவன் கர்மா தீனமாக தானே நடக்கும் எல்லாமே. அதனால சாஸ்திரங்கிறது எதுக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. மூணாவது மிக முக்கியமான கேள்வி அப்படின்னார், ஸ்வேச்சா பாவித துஷ்கிருத கதம் தண்ட ஸ்வயம் பாவிதம். மூணாவது கேள்வி என்ன கேட்டேன், ஈஸ்வரன் வந்து பாப செயல்களை நம்மளை செய்ய வைக்கிறான், அவனுடைய சங்கல்பத்தினால்தான் நடக்கிறது. ஈஸ்வரனுடைய சங்கல்பம் இல்லாமல் லோகத்தில் அணு கூட ஆசையாது. அப்ப பகவானே சங்கல்பிச்சு தன் சங்கல்பத்தினாலேயே நம்மளை பாப செயல் பண்ணி வச்சுட்டு கடைசியில் அவனே நமக்கு தண்டனை கொடுக்குறான். பாபம்னா பாபத்தினுடைய பலனா நமக்கு தண்டனை கிடைக்கிறது இல்லையோ, தண்டனை கொடுக்கறது யாருன்னா பகவான் தான். அவனே நம்மளை பண்ண வச்சுட்டு அவனே தண்டனையும் கொடுத்தா இது நியாயமாகுமா? இது எப்படி சரியாகும்? நாமளே பண்ணோம்னா பரவாயில்ல, அவன் தானே பண்ண வைக்கிறான், நமக்கு பண்றதுக்கு நம்மளால திறமை கிடையாது. பகவானுடைய ஒரு சங்கல்பம் இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. அதனால பகவான் தான் தன் சங்கல்பத்தினாலே இவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அனுமதி பண்ணி பண்ண வைக்கிறான். கடைசியில் தண்டனையும் பகவானே கொடுக்குறான் அப்படின்னா அவனே செய்ய வச்சுட்டு அவனே தண்டனையும் கொடுத்தா இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு கேள்வி. இப்படி ரொம்ப முக்கியமான அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய மூணு விஷயங்களை கேள்வியாக கேட்டிருக்கார். அதுதான் சூக்ஷமான கேள்விகள் அப்படின்னு கொண்டாடினார். இந்த கேள்விகளுக்கான பதிலுன்னு சொல்றேன், த்ரிஸ்வப்யத்ர நகாசிதஸ்தி விஹதிஹி. இது குரு சொல்ற இந்த ஸ்லோகத்திலேயே கேள்வியெல்லாம் வர்றதெல்லாம் சிஷ்யன் சொல்ற, பதிலாக சொல்றது குரு சொல்ற. தனித்தனியாக தான் நாடகத்தில் இருக்கு.
நாடகத்துல ஸ்லோகமா வரல, தனி தனித்தனியா வரும். அது மொத்தம் மொத்தம் சேர்ந்து பார்த்தா ஒரு ஸ்லோகமா இருக்கு. மூணு கேள்விக்கும் எந்த குறவும் கிடையாது, ஒரே பதில் தான், எந்த தோஷமும் கிடையாதுன்னு. கர்மோபதௌ சாவதௌ ஏன்னு கேட்டான்னா, கர்மம் அப்படிங்கறதான் காரணம் எல்லாத்துக்கும். கர்மம் அப்படிங்கிறது காரணமா இருக்கிறபடினால அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மூணு கேள்விக்கும் அந்த ஒரே ஒண்ணு கர்மம் அப்படிங்கிற ஒன்ன வச்சுட்டு பதில் சொல்றது. கர்மங்கிற ஒரு அவதி இருக்கு, அவதினா காரணம், அந்த காரணம் இருக்கிற அப்படினால எல்லாம் சரியாகும். முதல்ல என்ன கேள்வி கேட்டிருக்கான்னா, தானே பகவான் சாஸ்திரத்துல வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கட்டளை விட்டுட்டு தானே நம்மளை செய்ய வைக்கிறானே, அது சரியா அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் என்னன்னா, பகவான் நம்மளை செய்ய வைக்கிறான் அப்படின்னா நம்மளுடைய பாப கர்மத்தினுடைய பலனாதான் நம்மளை செய்ய வைக்கிறான். பகவானே தானே வந்து சுதந்திரமாக வந்து ஒருத்தனை பாப கர்மாவை செய்ய வைக்கிறான், இன்னொருத்தனை புண்ணிய கர்மாவை செய்ய வைக்கிறான். அதாவது ஒருத்தனை நல்ல காரியம் செய்ய வைக்கிறான், இன்னொருத்தனை கெட்ட காரியம் செய்ய வைக்கிறான். இந்த மாதிரி வைஷமியெல்லாம் பகவானுக்கு கிடையாது, பகவான் சமமாக இருக்கக்கூடியவன். பின்ன இவனையே நல்ல காரியம் செய்ய வைக்கிறான்னா, இவன் போன ஜென்மத்திலேயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இவன் பண்ண கர்மாவனுடைய பலன் இப்போ அவனை நல்ல காரியத்தை செய்ய வைக்கிறான். கெட்ட காரியம் ஏன் செய்ய வைக்கிறான்னா, போன ஜென்மத்திலேயோ முன் ஜென்மாலேயோ அவன் பண்ண பாபத்தினுடைய பலனா இப்போ அவன் மீண்டும் மீண்டும் கெட்ட காரியம் செஞ்சுட்டு இருக்கான். அதாவது நம்மளுடைய புண்ணிய பாபத்தினுடைய பலன் அப்படிங்கிறது சுகதுக்கம் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, புண்ணியத்தினுடைய பலனா சுகம் அனுபவிக்கிறான், பாபத்தினுடைய பலனா துக்கம் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. பின்ன வேற என்ன கேட்டா, புண்ணியத்தினுடைய பலனா தொடர்ந்து இவனுக்கு புண்ணியம் வரும், புண்ணிய கர்மங்கள்ல ஆசை வரும். ருச்சி அப்படின்னு பெயர், வாசனா அப்படின்னு பெயர் சாஸ்திரங்கள்ல, இது பிரசித்தமான விஷயம் சிவாசேதன். புண்ணிய கர்மம் செஞ்சா அதனுடைய பலனா என்ன ஆகும் கேட்டா, இவனுக்கு புண்ணிய கர்மம் தொடர்ந்து செய்யணும்னு அதுல ஒரு ஆசை வந்து அதை செய்வான். பாபகர்மம்னா அதனுடைய பலன் இன்னொன்னு என்ன கேட்டா, தொடர்ந்து பாப கர்மங்களே பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு தோணும், அதுலயே ருச்சி வரும். கொல்றவன்னா அவன் கொள்ளுண்டே தான் இருப்பான், பொய் சொல்றவன்னா பொய் சொல்லுண்டே தான் இருப்பான். அவளுக்கு அது சகஜமாயிடும். அதுக்கப்புறம் இவன் பொய் சொல்றதுங்கிறதே சகஜமாயிடும், பொய் சொல்றதே தப்பு இல்லை அப்படின்னு தோணும், இப்படிலாம் போகும். அதனால அந்த புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் அப்படி ஒரு சக்தி உண்டு, ருச்சி ஜனகத்துவம் ஒரு சக்தி உண்டு. அதனால இப்போ அவன் புண்ணியத்தில் இவனுக்கு ஆசை வந்திருக்கு, நல்ல காரியத்தில் ஆசை வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், முன்னாடி செஞ்ச புண்ணியத்தினுடைய பலன் தான் அது. இப்போ பாபத்தில் பாப கர்மாவில் ஆசை வந்திருக்குன்னா முன்னாடி செஞ்ச பாபத்தினுடைய பலன் தான் அது. அதனால பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மனுஷனை புண்ணிய பாப கர்மங்களை செய்ய வைக்கிறது எதுக்கு எப்படின்னு கேட்டால், அவன் முன்னாடி செஞ்ச கர்மத்தினுடைய பலனாக தான் போன ஜென்மத்தில் ஏகப்பட்ட பாபம் பண்ணான்னா அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ பண்ணிட்டு இருக்கான். அதனுடைய பலனை இப்பவும் பாபத்தில் அவனுக்கு ருச்சி வரும், இப்பவும் பாபத்தை அவன் பண்ணும்படி பண்ணுறாரு அப்படிங்கிறபடினால பெருமாள் தானே பண்ணி வைக்கல, அவனுடைய புண்ணிய பாப கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு நல்லத்திலேயோ கெட்டத்திலேயோ புத்தியை உண்டாக்கி பண்ண வைக்கிறார் அப்படிங்கிறது தான். அதனால தோஷம் இல்லை அப்படிங்கிறது முதல் கேள்விக்கு பதில். ரெண்டாவது கேள்வி என்ன சொல்றாருன்னா, இவனுடைய புண்ணிய கர்மாவனுடைய பலனாக தானே இவனுக்கு நல்ல காரியம் பண்ண வைக்கிறார், பாப கர்மாவனுடைய பலன் தானே இவனுக்கு கெட்ட கர்மா பண்ண வைக்கிறார். சரி, அப்படியே இருக்கட்டும். அப்படியானா சாஸ்திரம் யாருக்கு, இந்த கர்மாவை செய்ய அப்படின்னும் இந்த கர்மாவை செய்ய வேண்டாம் அப்படின்னும் சாஸ்திரம் சொன்னது யாருக்கு? அது சொல்லவே வேண்டாமே, அவளுடைய கர்மா அவளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குமே, செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் பிரயோஜனம் இல்லையே, செய்ய வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு வச்சுக்கோ. ஆனால் இவன் செய்ய தானே போறான், இவனுடைய பாபத்தினுடைய பலன் ஆச்சே, அது போன ஜென்மத்தில் செஞ்ச பாபத்தினுடைய பலனா இந்த ஜென்மத்தில் செய்ய தானே போறான் கெட்ட காரியத்தை. அப்போ செய்ய வேண்டாம்னு சாஸ்திரத்தில் சொன்னது இவன்கிட்ட சபலம் ஆகலையே, அப்போ சாஸ்திரம் சொன்னது யாருக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது கேள்வி, அதுக்கு பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜனங்களில் பலவிதம் இருக்கா, சில பேருக்கு பாபத்தினால வரக்கூடிய பலன் என்ன, புண்ணியத்தினால வரக்கூடிய பலன் என்ன, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னு எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி புத்தி மாறும். பாபத்தினால பெரிய நரகங்கள்லாம் வரும், நரகத்தில் மகாகோர தண்டனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா ஐயோ பாப்பமா அப்படின்னு பயம் வரும், பின்னாடி இப்படிப்பட்ட நரகம் வருமானு.
இன்னும் சில பேர் நரகம் இன்னைக்கோ பின்னாடி ஒரு நாள் வரப்போகுது, அது எங்கேயோ எப்படி இருக்குமோ ஆறு கண்டா, அதை காட்டில் இப்போ நம்ம சௌக்கியமாக இருப்போம், அதை பார்க்கலாம். அதனால் பாபகர்மா பண்ணால் தான் இப்போ சௌக்கியமாக இருக்கும். அதனால் இப்போ பாபகர்மாவை பண்ணி இப்போ ஜாலியாக ஆனந்தமாக இருந்துட்டு இருக்கோம், பின்னாடி நரகம் வரைச்சு அதை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு பின்னாடி வரக்கூடிய பலனை காட்டும். இப்போ தற்காலிகமாக என்ன வருதோ அதில் போய் பெரிய ஆசை அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு நரகத்தெல்லாம் பார்த்து பயம் உண்டாயிருக்கும், துவேஷம் வரும். இப்படிலாம் மனுஷர்கள பதவே உண்டு. அப்போ சாஸ்திரத்தை படிக்கிறவாளுக்கே அவளுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும். அப்போ பாப்ப செயலை செய்யாதே அப்படின்னா, யார் இதை பார்த்து பயப்படுறாளோ அவளுக்கு இந்த சாஸ்திரம் சபலம் ஆயிருக்கு. பயப்படுறாங்களே இதை பார்த்து அவங்கிட்ட இந்த சாஸ்திரம் சபலம் ஆயிருக்கு. இவன் பயந்து அதனால பாப்ப செயலை செய்யாமல் நிறுத்துவான். புண்ணிய விசேஷத்தினாலே இவனுக்கு நரக துவேஷங்கள்லாம் வரும். ஆனால் இதுவும் புண்ணியாதீனந்தான். அடுத்து என்ன கேள்வி வரும்னா, இவனுக்கு இந்த மாதிரி சாஸ்திரம் படித்து அதனாலே வந்து இவனுக்கு தேசங்கள்ல நரகத்தில் தேசம்லாம் வந்து பயமெல்லாம் வந்து இவன் நிறுத்தி நிற்கிறான் அப்படின்னா, இதுவும் அவனுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பலன் தான், கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். ஆனால் சாஸ்திரம் வழி அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் பகவத் சங்கல்பம். அதாவது பெருமாள் வந்து ஒருத்தனை ஒரு காரியம் செய்ய வைக்கிறார் அப்படின்னும் போது அது திருண வாயு திருணச்சாரணம் போல இல்லை. காற்று அடிக்கிறது, புல் அசைகிறது. காற்றானது புல்லை அசைய வைக்கிறதுன்னு போம், காற்றானது மரத்தெல்லாம் அசைய வைக்கிறதுன்னு. அந்த மாதிரி பகவான் நம்மளை வந்து அசைய வைக்கிறார் அப்படிலாம் கிடையாது, நம்மளை செய்ய வைக்கிறார் அப்படின்னு அது கிடையாது. பின்ன என்ன கேட்டால் நமக்கு ஞானத்தை கொடுத்து செய்ய வைக்கிறார் அப்படிங்கிறதான். எப்பவுமே இதுதான், புண்ணிய கர்மம் செய்கிறவனோ பாபகர்மம் செய்கிறவனோ அவனுக்கு புத்தியை கொடுத்து செய்ய வைக்கிறார். காற்றானது புல்லை அசைக்கும் போது புல்லே நீ அசை அப்படின்னு சொல்லி, புல்லுக்கு நான் அசையணும் அப்படின்னு ஒரு ஞானம் வந்து அதுக்கப்புறம் காற்றுல புல் அசைகிறது அப்படிங்கிறது கிடையாது. வெறும காற்று அடிச்சது புல் அசைகிறது, வெறும சமுத்திரத்தில் அலை அடிச்சு அந்த அலையில் மேலே இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் அப்படியே தள்ளிட்டு போகுது. அந்த மாதிரி பகவான் நம்மளை வந்து பிரவர்த்தனம் பண்ணி வைக்கலை. பெருமாள் காரியம் நம்ம செய்ய வைக்கிறார் அப்படின்னா, ஏதோ பெருமாளே வந்து நம்மளை காற்று தட்டி விடுற மாதிரி நம்மளை இந்த காரியத்தை செய்ய வச்சா தட்டி விட்டார் அப்படி கிடையாது. பின்ன என்ன கேட்டால், நாம் அப்படிங்கிற சேத்தனர்கள் தானே, சேத்தனர்கள்லாம் ஆத்மா தானே, ஆத்மானா ஞானம் உண்டோலியும். அதனால் ஞானம் வழியாக தான் பகவான் காரியத்தை செய்கிறான். நமக்கு பிரவருத்தியில் ஞானம் வழியாக தான், ஞானத்தை கொடுத்து தான் பிரவிற்த்தி நமக்கு வருது. நான் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வர நாம் அந்த காரியத்தை செய்கிறோம். அப்படிதான் நடக்குது. பகவான் வந்து நமக்கு அந்த ஞானத்தை உண்டாக்கி அப்புறம் அந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற புத்தியை உண்டாக்க அப்படின்னா நம்ம செய்யும்போது கூட இருந்து தான் செய்ய வைக்கிறான் அப்படின்னு தான். அதில் பகவான் கூட இருக்கான், கூட இருந்தால் தான் நமக்கு செய்ய முடியும், இல்லாட்டா செய்ய முடியாது. அதனால் கூட பகவானும் இருக்கான், ஆனால் ஞானத்தையும் உண்டாக்குறான். அப்போ அந்த ஞானத்தை உண்டாக்குறான் அப்படின்னு வரும்போது சாஸ்திரம் வந்து சஃலமாகுது. ஏன்னா சில பேருக்கு பகவான் எப்படி ஞானத்தை உண்டாக்குறாங்கன்னா, சாஸ்திரம் மூலமாக அப்பா நரகம்னு ஒன்று இருக்குது, அது மகாகோரமானது, அது பெரிய பெரிய தண்டனைகள்லாம் இருக்குது அப்படின்னு புராணங்கள்லாம் படிக்கும்போது பயம், ஐயோ நரகத்தில் இவ்வளோ பெரிய கோரங்களான இதெல்லாம் இருக்கே அப்படின்னு அதுக்கு அஞ்சு அதுக்கு பயந்து இவன் நின்று அவன் பாபகர்மத்திலே நம்ம விலகி நிற்கிறான். அதனால் பகவான் பாபகர்மத்திலே ஒருத்தனை விளக்கிறதுக்கோ புண்ணிய கர்மத்தில் ஒருத்தனை ஈடுபடுத்துறதுக்கோ எல்லாத்துக்குமே சாஸ்திரத்தை தான் அவன் உபயோகப்படுத்திக்கிறான். அது மூலமாக அவன் ஞானம் பிறந்து அப்படி தான் அவன் வந்து விலகி நிற்கிறான் அப்படின்னு வியவஸ்தை இருக்குது. அதனால் அந்த ரீதியில் சாஸ்திரம் அப்படிங்கிறது சபலமாக இருக்கு. இது சில பேர்கிட்ட பலிக்காது, இந்த சாஸ்திரம் சொன்னால் கூட அவள் கேட்க மாட்டான். சில பேர்கிட்ட அது பலிக்காது, அது அவள் தலை இருக்குது, அவள் பண்ண கர்மம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால் சாஸ்திரங்கிறது சபலம்தான், ஏன்னா ஞானம் மூலமாக தானே செய்யும். நம்ம ஞானம் இல்லாமல் வெறுமையான அவனை விளக்கிறது கிடையாது. இதான் பாபகர்மம் செய்ய போகிறான், உன்னை பெருமான் அவன் கையை பிடிச்சி பாபகர்மம் செய்யாமல் அவனை விலக்கி விட்டுவிட்டார் அப்படின்னு கிடையாது. பின்னாட்டா அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனை விலக்கினான் தான் வரணும். அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு சாஸ்திரம் தேவையாக இருக்குது, ஆனால் சாஸ்திரம் இந்த அளவில் தேவையாக இருக்குது. அடுத்து மூணாவது கேள்வி, பாப செயல்களை செய்ய வைக்கிறதும் பகவான் தான், அதுக்கான பலனை கொடுக்கறதும் பகவான் தான். அப்போ பகவானே பாபகர்மாவை செய்ய வச்சுட்டு கடைசியில் பகவானே அதை தண்டிக்கலாமா? அவன் தானே செய்ய வச்சான், தண்டனை மாத்திரம் நமக்கு கொடுக்குறானே, இது எப்படி அப்படின்னு கேட்டால் இதுலேயும் தோஷம் கிடையாது. ஏன்னா இதுவும் பூர்வ கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கிறது. பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, சாஸ்திரத்தில் இந்த காரியங்கள்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்க. இன்றைக்குமே ஒரு விஷயம் பாருங்கோ, பாபத்தை செய்கிறவன் இருக்கவனையோ அவன் தெரிஞ்சுட்டே தான் பாபத்தை செய்கிறான். லோகத்தில் இது ரொம்ப பிரசித்தம், இதம் புண்ணியம் இதம் பாபம்னு ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் இருக்குது, சொல்பம் சாஸ்திர பிரயோஜனம் அப்படின்னு வரும்.
அதாவது என்ன கேட்டால் இது புண்ணியம்னு இது பாபம் அப்படின்னு லோகத்தில் மொத்த பேருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சாஸ்திரங்கிறதே கூட ரொம்ப அளவில் தேவையில்லைங்கிறா. பாமனுக்கு கூட தெரியும், ஒரு மனுஷருக்கையோ இல்லை வேதமோ வேதாந்தமோ படிக்காதவனாக இருந்தால் கூட கிராமங்களில் இருக்கக்கூடியவன் மீனவர்கள்லாம் உட்பட எல்லாருக்குமே கேளுங்க, டேய் பாப்பகாரியம் பண்ணாதரானுவான், டேய் நீ பண்ணுறது அதர்மம் அப்படின்னுவான், நீ பண்ணுறது அந்நியாயம் அப்படின்னுவான், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னோ, இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னோ, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இல்லை தெரியாது ஒன்றும் கிடையாது. பாப்பானா இருந்து இப்படி பண்ணுறிய அப்படின்னுவான் அவன். அதனால் பாப்பம் அப்படின்னும் புண்ணியம் அப்படின்னும் நீ வந்து நான் நீ வந்து இதெல்லாம் பண்ணியானா உனக்கு நரகம்தான் அப்படின்னு நரகங்கிறது இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இது புண்ணியம் அப்படின்னும் இது பாப்பம்னு பொய் சொல்கிறது பாப்பம் பொய் சொல்கிறது பாப்பம் அப்படின்னு பெருசாக நம்ம உபதேசம் பண்ணி போக வேண்டாம். எல்லாருக்கும் இந்த பொய் சொல்கிறது பாப்பம்னு யாருக்கும் தெரியாது, பொய் சொன்னால் தப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ சொல்பம் சாஸ்திர பிரயோஜனம், சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனங்கிறது கொஞ்சம் தான் ஒரு ஸ்லோகத்தில் இருக்குது, வியாசர் சொன்ன ஸ்லோகம் அது. அந்த மாதிரி ரீதியில் இது புண்ணியம் பாப்பங்கிறத எல்லாருக்கும் தெரியும், சாஸ்திரத்துலேயும் புண்ணியம் பாப்பம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு, இதை செய்யாதே செய்யாதே அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்போ எம்பெருமான் தான் சாஸ்திரத்து வழியாக கட்டளையிட்டு இருக்கான் இந்த காரியங்களெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் பிரவர்த்தி செய்யாதே அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவன் பிரவர்த்திக்கும் போது பகவான் அதை நடத்தி வைக்கிறான். ஒரு அப்பாவானவர் தன் மகனுக்கு நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணுறார், இது நல்லதுப்பா இது கெட்டதுப்பா அப்படின்லாம் சொல்கிற, அவன் பைசா கேட்குறான், அவன் பைசா கொடு நான் போய் சினிமா பார்க்கணும் எனக்கு பைசா கொடு அப்படின்னா, அதனால் சினிமாலாம் பார்த்து வீண் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னா, இல்லை எனக்கு பைசா வேணும் நான் சினிமா தான் பார்க்க போவேன் அப்படின்னா, சரி தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு 100 ரூபாயை கொடுத்து நீ போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாருன்னா இவன் அங்கே போகிறான். போயிட்டு கடைசியில் போய் பலன் அனுபவிச்சு போறையில் போ, போய் கடைசியில் அதனுடைய பலன் அனுபவி, நீ சினிமா போகிறதுக்கு போதில் அவர் ராத்திரி பாடம் படிச்சானா மறுநாள் இல்லை 2 நாள் கழிச்சு வர பரீட்சையிலே நீ பாஸ் பண்ணலாம். ஏன்னா சினிமா போயிருந்தானா அவன் தொந்தரவு பொறுக்க முடியாமல் போகாதேன்னு சொல்லலாம் அவ்வளோதான், இல்லை போவேன் போவேன் நடம் பிடிச்சானா தொந்தரவு பிடிக்காம சரின்னு சொல்லிட்டு போய் ஒழிஞ்சு போ அதனுடைய பலன் அனுபவிச்சிரு அப்படின்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சு இவன் சினிமா போயிட்டு வந்து படிக்காமல் இருந்து அதுக்கப்புறம் பரீட்சை எழுதி அதில் தோற்று போயிட்டான் அப்படின்னு வச்சுப்போம், ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு வச்சுப்போம். நீ தான் என்னை சினிமாவுக்கு அனுப்பிச்ச அதனால தான் நான் ஃபெயில் ஆனேன் அப்படின்னு சொன்னால் இது எப்படி சரியாகும்? இவன் தொந்தரவு பொறுக்க முடியாமல் தானே அவர் சினிமாவுக்கு அனுப்பிச்சார், அவன் சினிமாவுக்கு தான் போவேன் போவேன் போவேன்னு அடம் பிடிச்சான்னா சரி தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அனுப்புகிற மாதிரி ஈஸ்வரன் வந்து பாபகர்மாவை பண்ண வைக்கிறோம். இதே மாதிரி தான் சானுசையா அப்படிங்கிற, ஐயோ இப்படி கெட்டு போகிறதே பையன் அப்படின்னு தானே அப்பா அனுப்புவார். அதே மாதிரி தான் ஐயோ இந்த பையன் இப்படி இருக்கே அப்படின்னு தான் நினைப்பார் பெருமானும், அப்படி தான் அந்த காரியத்தை நடத்தி வைப்பார். அதனுடைய பலன் அனுபவி நீ, அவ்வளோதான் வேறு வழி கிடையாது. இந்த பையன்கிட்ட வேறு வழி கிடையாது, சொல்லலாம் ஆனால் அதனுடைய பலனை நீ அனுபவி அப்படின்னு தான் ஆகும். அவரை சொன்னாலும் கேட்காம இந்த பையன் இப்படி போகிறதே ஏன் இப்படி போச்சு அப்படின்னா அதுக்கு அதனுடைய கர்மம் தான் காரணம். அவனுடைய கர்மம் தீனம் ஈஸ்வரன் சொன்னாலும் கேட்காம அது எனக்கு வேணும் எனக்கு வேணும் நான் இதான் செய்வேன்னு சொல்ல அப்பா வந்து வேறு வழி இல்லாமல் சினிமாவுக்கு பைசா கொடுத்து அனுப்புற மாதிரி ஈஸ்வரன் வேறு வழி இல்லாமல் நம்மளை அந்த காரியத்தை செய்ய வச்சுடுறான், செய்ய வச்சா அதனுடைய பலனை நீ அனுபவி அப்படின்னு சொல்கிறான். அது சாஸ்திரத்தில் இருக்குது, இதுக்கு இந்த பலன் இருக்குப்பா முதலே சொல்கிறேன், இன்றைக்கி சினிமா பார்த்தீங்கன்னா பரீட்சை பாஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னா கேட்காம அப்படி சொன்னான்னா சரி போ பலன் அனுபவி அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரியாக தான் இப்போ பகவான் வந்து நம்மளை செய்யவும் வச்சு கடையில் நமக்கு தண்டனையும் கொடுக்கறதுங்கிறது இந்த ரீதியில் சானுசயத்தோடு செய்ய வைக்கிறார், வேறு வழி இல்லாமல் செய்ய வைக்கிறார். நம்மளுடைய கர்மாதீனமாக நடக்கிறது அது, அவர் சொன்னாலும் புரியாமல் நம்மளுடைய கர்மாதீனமாக நடந்துட்டு இருக்கச்ச பகவான் வந்து இதில் வேறு வழி இல்லாமல் ஒதுங்கிக்க வேண்டியதாக இருக்குது தண்டனை கொடுக்கச்ச. அதனால் திரிஸ்வப்யத்ர நகாச்சிதஸ்தி விஹதிஹி இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கச்சே எந்த தோஷமும் கிடையாது. கர்மோபதௌ சாவதௌ எல்லாமே பகவத் சங்கல்பத்துக்கு அதீனம்தான். ஆனால் பகவானுடைய சங்கல்பங்கிறது நம்முடைய கர்மா வச்சே தான் வரும், அதுக்கு இதுக்கேற்ற மாதிரி தான் பகவான் சங்கல்பம் பண்ணுற, அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கர்மா தினா போயிட்டு இருக்கச்சே சாஸ்திரமும் சபலமாயின் இருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து ஏற்படும். இப்படி 3 கேள்விகளை கேட்டு அதுக்கு ஆச்சரியமாக சமாதானத்தையும் சொன்னார் அப்படிங்கிறபடினால சூக்ம சூக்மதர அத்தியந்த சூக்ம பிரஷ்ன உத்தரக்ஷம கேள்விகளையும் பதிலையும் சொல்ல வல்லவன் அழகாக இந்த திருநாமத்தில் பதில் சொல்கிறவர் மாத்திரம் இல்லை, இப்படி சூக்மமாக கேள்வி கேட்கவும் அவருக்கு தான் வருன்னார். சிஷ்யன் கேள்வி கேட்குறார் சந்தேகமாக, குரு பதில் சொல்கிறார். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தேசிகன்கிட்ட வச்சிருக்கார் திருநாமத்தில், கேள்வி கேட்க வல்லவர் பதில் சொல்ல வல்லவர் எல்லாம் தேசிகன்,
ஏன்னா இந்த நாடகத்தில் சிஷ்யன் குருன்னு இருந்தால் கூட தேசியம் தானே இதை எழுதுறேன். அதனால் இது எல்லாமே சிஷ்யன் பண்ணுற காரியம் குரு பண்ணுற காரியம் எல்லாமே தேசியனுக்கு தான் வரும். அதனால் சூக்ம சூக்மதர் அத்தியந்த சூக்கம் பிரஷ்னோத்தர க்ஷமா இப்படி வாதங்களை எல்லாம் பண்ணுறார். இப்படி ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு சிஷ்யனானவன் இந்த இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் சிஷ்யனுக்கு. சிஷ்யன் சொல்கிற வார்த்தை அழகாக இருக்கும் நாடகத்தில். சஹரிஷம் சந்தோஷத்தோடு சொல்கிறான், பரிமித ககன கம்பீரமிதம் பட்டுவதி நிர்தாரணீயம் பாஷிதம் பகவதா இதமே சபாசதா ஸ்ராவயாமி. ஆஹா, ரொம்ப அளவோடு சொல்கிறார், ரொம்ப ஆழமான விஷயங்கள் சொல்கிறார், ரொம்ப பெருமையான விஷயங்கள்லாம் சொல்கிறார் அப்படின்னு அந்த வார்த்தை. பட்டுவதி நிர்தாரணியம், இந்த மாதிரி ஒரு நிர்தாரணம் பெரிய பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நிர்தாரணம் பண்ண வேண்டிய விஷயம் பகவதா, நம்மால் தான் சொல்ல முடியும். இந்த விஷயத்தை கேட்டுவிட்டேன், இனிமே எனக்கு எந்த குறையும் கிடையாது, இனிமேல் யாரும் எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம மதத்தில் என்ன ஜெயிக்க முடியாது, நான் அவளுக்கு பதில் சொல்லிடுவேன், அவா மதத்தையும் நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ போன்னு கூட்டு போகிறார். யார் வாங்கோ வாதத்துக்கு, யார் வாரங்களோ வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போகிறார் அப்படின்னு நாடகத்தில் அழகாக வரும். அடுத்த திருநாமம் யதி இந்திர கிரந்த சுரபி மனஸ்தபத சேகரஹா. இதில் வந்து இவர் வாதம் ஆரம்பிக்கும்போது நான் எல்லாரையும் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் பண்ற ஒரு கோஷம் ஒன்று, எல்லாரும் என்னால் ஜெயிக்க முடியும் அதை பத்தியான வருது. இதுலேருந்து இன்னும் ரெண்டு மூணு திருநாமம் அந்த மாதிரி கோஷங்களை பத்தி வந்துருக்கு. கடைசியில் வாதத்தை ஜெயிச்சார் அப்படின்னு திருநாமத்தில் வரப்போறது. 697 திருநாமம் வரைக்கும் இன்னைக்கு ஆயிருக்கு. 98 அடுத்த காலக்ஷேபம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.